ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் சம்பாய் சோரன் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்கியது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பங்கேற்றிருக்கிறார். நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்றிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 41 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. மொத்தம் 81 உறுப்பினர்கள் கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் சம்பாய் சோரன் முதலமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்கியிருக்கின்றது. நீதிமன்ற அனுமதியோடு முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவருமான ஹேமந்த் சோரன் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சீர்குலைக்க பாஜக முயன்றது என்று புதிதாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற சம்பாய் சோரன் பேசியிருக்கிறார். முன்னதாக சட்டப்பேரவையில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்தும் அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, ஒவ்வொரு கட்சிகளின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கின்றது, அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது சொல்லுங்க. மோகன்ராஜ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்று சொல்லப்படுகிற ஜேஎம்எம் கட்சியினுடைய மற்றும் காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுடைய ஆதரவோடு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய தலைமையிலான ஆட்சி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமா இருக்கிற ஹேமந்த் சோரன் தலைமையில் தான் அந்த ஆட்சியானது அமைந்தது. ஆனால் நிலக்கரி சுரங்கத்திற்கான, நில கையகப்படுத்துவதற்கான முறைகேடு என்கிற வழக்கிலே சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை அவரை கைது செய்திருக்கிறது. அதற்கு அதையடுத்து அவர் முன்னதாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் கடந்த வாரத்தில். அதைத் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும், போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவரும், ஜார்க்கண்ட் டைகர் என்று அந்த மாநில மக்களால் சொல்லப்படுகிற சம்பாய் சோரன் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவன் தன்னுடைய ஆட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆட்சிக்கான பெரும்பான்மையை கோரி சட்டப்பேரவையில் தற்பொழுது முதலமைச்சர் சம்பாய் சோரன் பேசி வருகிறார். சம்பாய்சோரனுடைய பேச்சிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த அரசை சீர்குலைக்க பாஜக முயல்கிறது. எங்களுடைய கட்சியின் தலைவராக இருக்கிற ஹேமந்த் சோரன் தான் எங்களுடைய பலம், அவர் தான் எங்களுடைய வழிகாட்டி தலைவர். ஆனால் அவர் மீது, அவருக்கு எதிராக ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள், அதை நாங்கள் முறியடிப்போம் என்று சொல்லி தன்னுடைய ஆட்சிக்கான, தன்னுடைய அரசுக்கான நம்பிக்கையை கோரி தற்பொழுது சம்பாய் சோரன் உரையாற்றி வருகிறார். நீங்கள் முதலிலே குறிப்பிட்டுகள் இக்கட்சியினுடைய பலம் என்று பார்க்கின்ற பொழுது, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 81 தொகுதிகள் இருக்கின்றன, 81 இடங்கள் இருக்கின்றன. அதிலே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு பெரும்பான்மைக்கு தேவை 41 இடங்கள். இதிலே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு 29 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சிக்கு 17 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு 1, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல் பிரிவுக்கு, மார்க்சிஸ்ட் பிரிவிற்கு 1 என்று மொத்தம் 47 இடங்கள் இந்த அரசுக்கு, இந்த கூட்டணிக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே பாஜகவுக்கு 25 இடங்கள் உள்ள பிற கட்சிகளும் இடங்களை பெற்றிருக்கிறார்கள். இதிலே அதிருப்தியாளர்கள், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாருடைய 2 எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக லோபின் சேம்ரோம் மற்றும் சாம்ரா லிண்டா என்ற 2 எம்எல்ஏ. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.